வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷன் 2022-23 ஆண்டுக்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்காக நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியார் யூனிவர்சிட்டியோட அபிஷியல் வெப்சைட் தான். இங்கே தான் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் சைடில் பிஜி அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். உடனே பிஜி அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துடும். இப்படி இங்கே கீழே வந்தீங்கன்னா இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டைரக்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 49 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைரக்டாக அட்மிஷன் நடக்குது. அதுக்கு பிறகு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி அட்மிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு 15 கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31/5/2022 லாஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் அகாடமிக் இயர் 2022-23 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரிக்கு 400 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. இது நெட் பேங்க் வழி இல்லை டெபிட் கார்டு வழி கிரெடிட் கார்டு வழி எப்படி வேணாலும் பே பண்ணலாம். SC ST கேண்டிடேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 200 ரூபா தான். அப்புறம் இங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்காக கைட்லைன் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணால் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜு. இங்கே நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை நியூ யூசராக இருந்தால் இந்த நியூ யூசர் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் பேர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு ஐடி ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இனி நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். லாகின் கொடுத்துருங்க. லாகின் பண்ணுறதுக்காக உங்கள் இமெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துருங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். லாகின் பண்ண உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் உங்கள் கோர்ஸு செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட் நேம் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த ஃபஸ்ட் நேம் இங்கே வந்துருச்சு. லாஸ்ட் நேம் கொடுக்கணும். அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி செலக்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் ஃபிசிக்கலி சேஞ்சுடு ஏதாவது, விஷுவலி சேஞ்சுடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா டிக் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பேரண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபாதர் நேம், ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, ஃபாதரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. பேரண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்கள் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம், ஃபுல் அட்ரஸ் எல்லாம் என்டர் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாம் என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். உங்கள் SSLC, +2, இதுக்கு முன்னாடி எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். அப்புறம் ஒரு ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோடு பண்ணணும். அப்புறம் உங்கள் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணணும். SC ST கேண்டிடேட்டாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோடு பண்ணணும். அப்லோடு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸை எல்லாம் அப்லோடு பண்ணி முடித்த பிறகு உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி ஆகிரும். அதை பிரிண்ட் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் மெயிலில் இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு SMS வழியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.